இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 97:10 நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். யாரெல்லாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறுகிறேன் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் தீமையை வெறுத்துவிட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நீதிமொழி புஸ்தகம் 3:7 வார்த்தையிலே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 16:6 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தரில் அன்பு கூறுவேனே என்றால், முதலாவது கர்த்தராகிய ஆண்டவருக்கு பயப்படும் பயம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பயந்திருக்கிறார்களோ அவர்கள் நன்மை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள், தீமையை விட்டு விலகுவார்கள் என்பதை குறித்து நாம் வசனத்திலே இன்னும் அழகாய் அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 34:14 தீமையை விட்டு விலகி நன்மை செய். சங்கீதம் 37:27 தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்ற வசனங்களை நாம் வாசிக்க முடியும். நீதிமொழி புஸ்தகம் 11:19 நாம் வாசிக்கின்ற போது, தீமையை தொடர்கிறவன் மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கிறான். ஆமோஸ் 5:15 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்புங்கள் என்று நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:10 நன்மை செய்ய படியுங்கள் என்ற வசனத்தையும் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, மெய்யாகவே நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறுவீர்கள் என்றால் தீமையை விட்டு விலகுங்கள், தீமையை வெறுத்து விடுங்கள், நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாசம் வாழ்க்கையிலே நான் கர்த்தரில் அன்பு கூறுகிறேன் என்று உறுதியாய் காணப்படுகிறவர்கள் தீங்கான எல்லா காரியத்தையும் விட்டு விலக வேண்டும். ஏனென்றால் தீமையானது பிசாசினால் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே தீமையை விட்டு விலகுங்கள், கர்த்தரை இன்னும் ஆழமாய் அன்பு கூறுங்கள். அதற்கேற்றாற்போல் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அனுதினமும் நம்மிடத்திலே காணப்படட்டும். நீங்கள் கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு என்ற வசனம் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கட்டும். நாம் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவோம், நன்மை செய்வோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பலமாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.